Sollidavaa. I am speaking, no class speaking. Sit down, please. Welcome to Sollidavaa channel with GV here again. So in the segment, in the video, what are we going to talk about? What place are we going to talk about? Yes, so friends, Polynesia, there is an island that we are going to talk about. Bora Bora Island. So on the island, what is famous? What is the specialty? So why is it famous? All the reasons are going to talk about it. So let's go to the video. Bora Bora Island. So வந்து first இந்த ஐலண்டுக்கு வந்து Bora Bora Islandன்ற மாதிரி பேர் இருந்துச்சு. So Bora னா Bன்ற மாதிரி மாறிச்சு. Bora Boraன்ற மாதிரி மாறிச்சு. So அந்த Bora Boraக்கு வந்து என்ன மீனிங் அப்படிங்க கேட்டிங்கனா first born அப்படின்றத மீனிங். இந்த ஐலண்ட்ல native spoken language அப்படிது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றத பாத்தீனா French and Tahitian சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க. And அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் ஒரு மூணு வில்லேஜோட காம்பினேஷன்ல இருக்க ஐலாண்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தாண்டி ஒரு 10 பீச், அதாவது சாண்டி பீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. தாண்டி அந்த ஐலாண்டு உள்ள அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டியான பிளேசஸ் வந்து விசிட் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளே வந்து ஆப்வியஸாக ஐலாண்டு வந்து நிறைய காடு பயங்கர டென்ஸாக இருக்கும். ஸோ பட் அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், அதாவது வந்து நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இன்செக்ட்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஸ்னேக்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பாய்சன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஐலாண்டுங்கும் போது நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ரிசார்ட்ஸ் வித் பியூட்டிஃபுல் வியூஸ்லாம் வந்துருக்கு. அண்டு டார்கோய்ஸ் லகூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால்கானிக் வியூ, ஓகேங்களா? ஸோ வால்கானிக் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஐலாண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்கானிக் எரப்ஷன் வந்து பார்த்துருக்கலாம், பட் அதுக்கான வியூ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்காது. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு ஹீட்டோட இருக்கிற அந்த ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ இந்த சின்ன ஐலாண்டில் ஸோ அந்த மாதிரி ஒரு வால்கானிக் வியூவோட அண்ட் அது தாண்டி நிறைய பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸோட இந்த ஐலாண்ட், எஸ் ஒரு இந்த சீல சீ கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ப்ளூ, அப்படியே ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ப்ளூ. அந்த சாண்ட்ஸாக இருக்கட்டும், சாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அந்த சாண்ட்ஸ் கலர் வந்து ஃபுல்லாக. ஸோ பர்ஃபெக்டான ஸ்பாட். ஸோ இந்த ஐலாண்டுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்டிக் ஐலாண்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து பர்ஃபெக்டான வந்து ஒரு ஹாலிவுட் வெக்கேஷன் ஸ்பாட் தான் வந்து சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டர்ஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைவேட் ஜெட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இந்த ஐலாண்டுக்கு வந்து ஆஃபன் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ வந்து மால்தீவ்ஸ் தாண்டி இந்த ஐலாண்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் போகிறதுக்கு தனி கூட்டமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எஸ் இப்போ ரீசெண்டாக அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் தான் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து இந்த ஐலாண்ட் தான் கவர் ஆயிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட் அந்த மூவியில் வந்து ஈடன் அப்படின்ற மாதிரி ஐலாண்டை வந்து பேர் மாற்றி வச்சுருவாங்களே தவிர அந்த இந்த ஐலாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கவர் ஆகிருக்கும். அந்த மாதிரி நிறைய ஷூட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் தான் வந்து சொல்லுவேன். ஸோ எஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்டை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். எஸ் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எஸ் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். எஸ் தேங்க்யூ, நன்றி.